தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலிடம் கேட்கலாம். வணக்கம் கோபால், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழ் அடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சற்று முன் தெரிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று நாளையும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதேபோன்று 10ஆம் தேதி வரை வானிலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் பொதுப்பணித்துறை அலுவலகம் கலவை, அதேபோன்று காஞ்சிபுரத்தில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, செய்யாறு ஆகிய இடங்களிலும், நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளில் மீன் பிடிப்பதை தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டிருக்கிறது.